ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசின் இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கிற மேரா பில் மேரா அதிகார் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆப் இல்லைங்க, இது ஒரு கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்ன்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து அப் டு 1 கோடி வரைக்கும் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து செப்டம்பர் 1, 2023 அன்றைக்கி வந்திருக்கு. இதோட லிங்க்கு, இதுக்கான டிஸ்கிரிப்ஷன், இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்துக்கு இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் போது அதோடைய பில்லையும் சேர்த்து வாங்கணும். இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் மேரா பில் மேரா அதிகார் அப்படின்ற ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமோடைய மெயின் ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்லர் வந்து உங்ககிட்ட வாங்குற அந்த டேக்ஸை வந்து முறையாக கவர்மெண்ட்டுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுறாரா, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் போது அதை டேக்ஸ் ஃபைல் பண்ணி, அதாவது டேக்ஸ் கட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஸோ மெயினாக இதை வந்து கன்சியூமர், அதாவது B2C-யை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ப்ரௌசரில் மேரா பில் மேரா அதிகார்னு டைப் பண்ணிக்கங்க. இதோடைய லிங்க்கு வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இது இந்த வெப்சைட்டில் உள்ளே வந்ததும் உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூர் ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதும் உங்களுடைய ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், ஆஸ் பர் உங்கள் ஐடி கார்டில் இருக்கிற மாதிரி உங்கள் நேமை வந்து டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர்லாம் டைப் பண்ணி உள்ளே லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டதும் உங்களுக்கு வெப்சைட்டு வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோடைய ப்ரைஸ் மணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி 800 பேருக்கு 10,000 ரூபாவும், அப்புறம் ஒரு 10 பேருக்கு 10,00,000 ரூபாவும், அப்புறம் குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு 1 முறை 2 பேருக்கு 1 கோடி ரூபாவும் ப்ரைஸ் தர்றதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஓகே, இதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கும் போது அதுக்கான ஜிஎஸ்டி இன்வாய்ஸை கேட்டு வாங்கணும். அந்த இன்வாய்ஸில் வந்து 200 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, 200 ரூபாய்க்கு பில்லு வந்துக்குதுன்னா நீங்கள் வந்து இதில் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் சேரலாம். அதாவது இதில் சேர்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் அப்லோடு இன்வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே வந்து நீங்கள் வாங்கின அந்த இன்வாய்ஸை வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அந்த ஃபோட்டோ காப்பியை அப்லோட் பண்ணணும். 200 ரூபாய்க்கு மேலே வாங்குகிற ஒவ்வொரு ஜிஎஸ்டி பில்லையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். பர் மந்த்து பர் பர்சனுக்கு 25 இன்வாய்ஸஸ் வழியும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் சேர்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க, இதுக்கு எப்படி தெரிவுபடுத்துவாங்கன்னா, நீங்கள் லிங்க் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்குன்னு சொல்லி. அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் கையில் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த இன்வாய்ஸஸ் வந்து கையில் கொண்டு போக வேண்டியிருக்கும், இல்லை அவங்க சொல்கிற அந்த லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த இன்வாய்ஸஸை தொலைக்காமல் பத்திரமா வச்சுக்கோங்க. இதை ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்துருச்சு, நீங்கள் அந்த எலிஜிபிளாக ஆகிட்டீங்க, உங்களுக்கு காசு எப்படி அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து இந்த அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ப்ரைஸ் மணி முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மந்த்லி 800 பர்சனுக்கு வந்து 10,000 ரூபாவும் ஒரு 10 பேருக்கு 10,00,000 ரூபாவும், இது குவார்ட்டர்லி ஒரு பம்பர் ட்ரா அப்படின்ற ஸ்கீம் இருக்குது, அதில் வந்து 2 பேருக்கு வந்து 1 கோடி ரூபாவும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி பில்லை கேட்டு வாங்குங்க கடைக்காரங்கக்கிட்ட. இன்கேஸ் நீங்கள் லெஸ் தென் 200 ரூபாய் கீழே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கான ஜிஎஸ்டி பில்லை கேட்டு வாங்குறது நல்லது. ஸோ இதுக்காக தான் கவர்மெண்ட்டு நீங்கள் சப்ளையர்கிட்ட, அதாவது செல்லர்கிட்ட நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பில்லை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைஸ் அதை பசில்ஸ் மூலமாக வச்சு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணாதான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க, நீ உங்களுக்கும் அந்த ஜிஎஸ்டி பில்லு வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.